இருக்கிற காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூக பணிகளை இந்த மக்கள் செய்வதே கிடையாது. முஸ்லீம் சமுதாயத்தில் ஏதாவது வாடு தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, அதோட எங்க வேலை முடிஞ்சிருச்சு. எப்படி இஸ்லாத்தை பத்தி அடுத்தவங்க பார்ப்பாங்க? நீங்க யாருடையும் ஒட்டாம, யாருடையும் சேராம, யாருடைய நல்லது கெட்டதையும் பங்கெடுக்காம இருக்கிறீங்களே, அதை இந்த ஜமாத்து மாத்தின அளவுக்கு எந்த ஜமாத்தாலும் மாத்தி இருக்கிறதா? சுனாமி ஏற்பட்டது. சுனாமி, சுனாமியில யார் பாதிக்கப்பட்டா? முஸ்லீம் 2% தான் பாதிக்கப்பட்டான். சுனாமி ஏற்பட்ட பகுதிகளில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு என்றால் 2 அல்லது 3%. ஏன்? மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள். நம்ம யார் மீனவர்கள் அதிகமாக இருப்பது இல்லை. சுனாமி வந்த பகுதிகளில் நம்ம யார் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கல. அப்ப சுனாமி வந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்து சகோதரர்கள் அதிகமாகவும், இரண்டாவது கிறிஸ்தவ சமுதாயத்துக்காரர்களும் தான் இருந்தாங்க. முஸ்லீம்கள் இல்லைன்னு சொல்லிவிடலாம். அந்த சுனாமிக்காக களத்தில் இறங்கி 1.5 கோடி ரூபாய் இந்த ஜமாத்து பொருளாகவும் பணமாகவும் திரட்டி, அதை அப்படியே ஒரு பைசா மிச்சம் இல்லாமல் விநியோகித்து, அதனுடைய முழு கணக்கையும் பத்திரிகையில வெளியிட்டு, இஸ்லாம் தான் மனிதநேய மார்க்கம் காட்டணுமா இல்லையா? இது இதுக்கு முந்தி செஞ்சது உண்டா? இதை எதிர்க்கிறீங்களா? இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சு பிற சமுதாய மக்கள்கிட்ட நல்லிணக்கத்தை நீங்க பெற்றது உண்டா? சில பேர் இதை எதிர்த்து முட்டுக்கட்டை செய்யறாங்களே. சுனாமின்னு வசூல் பண்ணி, நாங்க வீடு கட்டி கொடுப்போம்னு வசூல் பண்ணி, முழுசையும் சாப்பிட்டு விட்டு வீடு கட்டி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அந்த சுனாமி திருடி தின்றவங்க தான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செஞ்சவங்க. அதை நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த சுனாமிக்கு திருட்டிய 1.5 கோடி ரூபாயை அது பொருளாக கொடுத்தால் ஊழல் வந்துருமோன்னு பயந்து, பொருளா இதை வந்து நான் பொருளா கொடுக்கறேன்னு வைங்களேன், 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், 180 ரூபாய்க்கு எழுதிடலாம்ல. ஏன் 150 ரூபாய்க்கு இந்த பொருள் இருக்கும்ல? மைக் இருக்குதானே செய்யும். டிவி என்று சொன்னா 10 ரூபாய்க்கு, 10,000 ரூபாய்க்கு டிவி இருக்கு, 5,000 ரூபாய்க்கு டிவி இருக்கிறது. அரசாங்கம் கொடுக்குற டிவி 3,000 ரூபாய்க்கு இருக்கிறது. டிவியை கொடுத்து நான் 10,000 ரூபாய் எழுத முடியும்ல? 10,000 ரூபாய் ரொக்கத்தை கொடுத்துட்டு 12,000 ரூபாய் எழுத முடியுமா? முடியாது. அதுக்காக நாங்க எப்படி கொடுத்தோம்? பொருளா கொடுக்க வேணாம். பொருளா வந்தது மட்டும்தான் பொருளா கொடுக்கணும். காசா வந்தத காசா தான் கொடுக்கணும்னு சொல்லி கவர்ல போட்டு போட்டு ரூபா ரூபாயா கொடுத்தவன். இப்படி தூய்மையை நிலைநாட்டின ஒரு ஜமாத்து உண்டா? இன்னைக்கு ஆட்சி விபத்துகள்ல, மருத்துவ அவசர சிகிச்சையில எவ்வளவு பேர் ரத்தம் இல்லாமல் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ரத்த தானம் கொடுக்கிறதே பாவம். இந்த சமுதாயத்திற்கு ஒரு காலத்திலே மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எவ்வளவோ இந்து சகோதரர்கள், 80% இந்துக்கள் இருக்கிறார்கள். நம்ம அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நாம சின்ன சமுதாயமாக இருக்கிறோம் முஸ்லிம்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இரத்த தானம் கொடுத்ததுல முதல் இடத்திற்கான பரிசை இந்த ஜமாத். தமிழ்நாடு ஜமாத் தௌஹீத் ஜமாத் வந்து சென்ற ஆண்டு 2வது இடத்துக்கு வந்தோம். சபதம் எடுத்து இந்த ஆண்டு முதல் இடத்துக்கு வந்திருக்கிறோம். 3000க்கு மேற்பட்ட இரத்த தானம் கொடுத்த ஒரே ஜமாத்தாக இந்த ஜமாத்து இருப்பதான் தெரியுது. ஒரு RSS அமைப்பை சேர்ந்தவர் நம்ம ஆபீஸுக்கு ஓடி வர்றார் சென்னையில இரத்த தானம் வேணும் என்று. கொடுத்த உடனே உங்களை பத்தி தப்பு தப்பாவோட சொல்லிவிட்டாங்க. இவ்வளவு அழகான மக்களா நீங்க, தவறாக எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி விட்டார்களே என்று அவர் அதிலிருந்து நிலை மாறுற அளவுக்கு நம்முடைய இரத்த தானம் ஒரு காரணமா அமைஞ்சது. இந்த பணிகளை செய்தது யார் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி புயல் வெள்ளம் வந்த பொழுது அதற்காக நிவாரணம் வழங்குவதற்காக பாடுபட்டதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம்புலன்ஸ் சேவை என்று வைத்துக் கொண்டு சில பேரு தனியார் வாங்குறதை விட டபுள் கட்டணம் வாங்கி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான். சேவை என்று மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அதை ஒரு கமர்சியலா பண்ணி கொண்டிருக்கிறார். அதுல கூட ஏழைகளுக்கு இலவசம், நடுத்தர மக்களுக்கு அந்த டீசலுக்கு உரிய மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாத்திரம் வாங்கி கொண்டு ஆம்புலன்ஸ் சேவையை கூட சிறப்பாக செய்து வர்ற இடத்துல முதல் இடத்தில் இந்த ஜமாத் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதெல்லாம் இதெல்லாம் வெறுக்கத்தக்க ஒரு செயலா? அப்ப நல்ல நல்ல பணிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்திலையும் இந்த மக்களை நாங்கள் களத்தில் இறக்கிவிட்டு அவர்களுக்கான எல்லா உதவியும் செய்து ஒரு ஃபித்ரா. இந்த நோன்பு பெருநாளை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஃபித்ரா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ஃபித்ரா என்று சொல்லி நோன்புக்காக கொடுக்க வேண்டிய ஒரு தர்மம். எல்லாரும் கையில ரூபாய் வச்சுக்கிட்டு தொழுக முடிஞ்ச உடனே அசர்த்திட்டு கொண்டே கையை கொடுப்பாங்க. அசர்த்துக்கு ரூபா ஃபித்ரா. சித்திராங்கிறது யாருக்கு? அசரத்துக்கு தான். சித்திராங்கிறது பூரா யாருக்கு என்று கேட்டா, தொழுக முடிஞ்ச உடனே எனக்கு வீட்டுல ரூபா தருவாங்க. என்ன பித்ரா அசரத்துக்கு கொடுத்துரு பித்ரான்னு சொல்லி
நாங்கள் சின்ன பிள்ளைய தொழுது முடிச்சு என்ன செய்வோம், கையை வச்சுட்டு முசாவா பண்ணுவோம், அவருக்கு அர்த்தம் தெரியும், ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வருங்க விட்டுருவாரு. இப்படியே ஒவ்வொருத்தரா போய் என்ன செய்வாங்க, அசரத்துல கொண்டே முசாவா பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல உள்ள அசரத்துமார்களும் இந்த பித்ராங்கிற பணத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார்கள். தனியா ஒவ்வொருத்தரும் இதான் மார்க்கு கடமைண்டு. இந்த ஜமாத் என்ன பண்ணது, பித்ரா என்பது நோன்பு பெருநாள் தினத்தில் ஒரு ஏழை கூட பத்தினியா இருக்கக்கூடாது. நோன்பு பெருநாளை கொண்டாடுகிற அனைத்து வீடுகளிலும் நம்ம சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும், அதுக்குத்தான் இந்த பித்ரா என்ற தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்கியது என்ற பிரச்சாரத்தை தமிழகத்திலே சொன்னது யார், அதை செஞ்சது யார், நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி திரட்டி கூட்டாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிஹிப்லி ஜகாத் ரமலான், ரமலான்ல கொடுக்கக்கூடிய ஜகாத்துல் பித்ரை திரட்டுவதற்காகவே பாதுகாப்பதற்காகவே அபூ ஹுரைராவை நியமித்தார்களே, அதை அடிப்படையாக கொண்டு பித்ராவை திரட்டுகிறோம். தலைமையின் மூலமாகவும் கிளைகள் மூலமாகவும் திரட்டப்பட்டு சென்ற வருஷம் 1 கோடி ரூபாய்க்கு மேல பித்ரா தலைமையிலிருந்து கொடுத்தது 32 லட்சம் என்றால், ஒவ்வொரு பகுதியிலும் வசூலித்துக் கொடுத்ததை சேர்த்தால் 1 கோடி ரூபாய் அளவுக்கு மக்கள்கிட்ட திரட்டி ஏழைகளுடைய வீடு தேடி சென்று அரிசி, தேங்காய், ஜவ்வரிசி, சேமியா, எண்ணெய், பருப்பு, முந்திரி, திராட்சை, இறைச்சி வாங்குவதற்கு பணம், சில ஊர்ல முழு கோழி என்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தேவைக்கு என்ன நம்ம வீட்டுல சாப்பிடுவோமோ அவ்வளவும் அந்த ஏழைகளுக்கு போகணும்னு மனித அபிமானத்தோட பாடுபடுறமே. இதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னு செஞ்சீங்களா, எங்களை எதிர்க்கிறதுல முனைப்பு காட்டுறீங்கள, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களான்னு கேக்குறேன். என்னத்துக்கு எங்களை எதிர்க்கிறீங்க, நாங்க என்ன பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தமா, விபச்சாரம் பண்ணமா, தண்ணி அடிச்சோமா, பள்ளியாசல போவதென்று சொன்னமா, வட்டி வாங்கணுமா, அல்லது வரதட்சணை வாங்கணுமா, சமூகத்துல கெட்ட காரியமா, வீடு கூட குடிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஒரு முஸ்லீம் வந்து என்ன செய்யக்கூடாது, புகை கூட பிடிக்காத, எத்தனை பெட்டிக்கடை வைத்திருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் வீடு சிகரெட்டு விற்பது இல்லைன்னு போர்டு போட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு செய்ய முடிந்ததா? அதனால வருமானம் தானே வரேன். ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரு காரியத்தை, அவனுடைய ஈரலை கெடுத்து, ஆண்மையை கெடுத்து, அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை நோய் எதிர்ப்பு சக்தியற்றவர்களாக உருவாக்கி, அவன் புகைப்பிடிக்கிறான் பொண்டாட்டிக்கும் கேடு உண்டாக்கி, இப்படிப்பட்ட ஒரு கேடு செய்யற செயலை முஸ்லீம்கள் செய்யாதீர்கள், விற்காதீர்கள் என்ற ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு களமிறங்கி செய்யறோம். இதெல்லாம் செஞ்சீங்களா? அப்ப இஸ்லாம் என்பது விரிந்த ஒரு மார்க்கம், மனித வாழ்க்கை அத்தனையிலும் தலையிட்டு சரியான தீர்வு சொல்கிற மார்க்கம் என்று இவ்வளவையும் இந்த ஜமாத்து செய்து கொண்டிருக்கிறது. அதைவிட முக்கியமாக முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் கலந்து வாழுகிற இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும், சகோதரத்துவம் நிலவ வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் அண்ணன் தம்பிகளாக பழக வேண்டும், சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது, பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை உருவாக்குவதற்காக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்ங்கிற நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் எல்லாம் நடத்தி முஸ்லிம் அல்லாதவர்களை விருந்தாளிகளாக அழைத்து அவர்களுக்கு விருந்து போட்டு இஸ்லாத்தை பற்றி உங்க எந்த சந்தேகத்தையும் கேளுங்க, எங்கள்ட்ட உள்ள எந்த குறையா இருந்தாலும் சுட்டி காட்டுங்கள், குறை இருந்தா நாங்க திருத்திக் கொள்றோம், நீங்க தப்பா வழங்கி இருந்தா விளக்கந்துடுறோம் என்று இஸ்லாம் இனிய மார்க்கம் நடத்தி அதை தொலைக்காட்சி வழியாக மக்களுக்கு கொண்டு சென்று அதன் மூலம் எவ்வளவோ ஊர்களில் இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருந்த அந்த பதட்டத்தை குறைச்சி அண்ணன் தம்பிகளாக வாழச் செய்யறோமே, இதெல்லாம் ஜமாத்துகள் செய்யற வேலையா அல்லது ஜமாத்துகளுக்கு எதிரான வேலையா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்ப நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஜமாத்தார்களும் தங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு இது மாதிரியான நல்லிணக்கத்தை கை கொண்டிருந்தால் எதுக்கு கலவரம், எதுக்கு சண்டை, நமக்கு எதுக்கு தேவை? உன் கொள்கை வேற, என் கொள்கை வேற இருக்கலாம், அதான் அடிச்சுக்கணுமா, அதான் வெட்டிக்கிட்டு சாவணுமா என்கிற ஒரு சித்தாந்தத்தை இன்னைக்கு சொல்லக்கூடிய நிலையை நீங்க பாக்குறீங்க. முஸ்லீம் இளைஞர்கள் தேவையில்லாமல் ஜிகாத் என்பதற்கு தவறான வடிவம் கொடுத்து மார்க்கத்தை விளங்காம குரான தீச ஆய்வு இல்லாம ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையை நாங்க செய்ய போறோம் சொல்லிட்டு அருவாகத்தையே தூக்கிட்டு தெரிஞ்சானே, அது தவறு, இஸ்லாத்துக்கு எதிரானது என்பதை பயிற்சி முகாம்கள் வழியாக அவங்களுக்கு குரான தீச அடிப்படையில் விளக்கி நீ செய்யறது மார்க்கத்துக்கு உகந்தது அல்ல, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் அல்ல என்று விளக்கி அவர்களையும் சரியான பாதைக்கு கொண்டு வர்றோமே, இதெல்லாம் தவறா? இது எல்லாத்துக்கும் மேலாக இன்னைக்கு இட ஒதுக்கின்னு ஒரு கோரிக்கையை பெற்றிருக்கிறோம், சும்மா பெற்றோமா? இதை பத்தி யார் வாய் திறந்தா சொல்லுங்க பாப்போம். இந்த 55 வருஷம் சுதந்திர இந்தியாவுடைய, 60 வருஷம் சுதந்திர இந்தியாவுடைய வரலாறில் இடஒதுக்கீட்டுக்காக ரோட்ல இறங்கணும்னு முதல் பேசினது யார், ரோட்ல இறங்கினது யார், மக்களை களத்துல இறக்கி விட்டவர் யார், நேற்று வரைக்கும் வீரியத்தோடு அதை போராடி ஜெயிச்சு காட்டியது யார் என்று சிந்து பார்க்க மாட்டீர்களா?
சிறைநிரப்பும் போராட்டம், கும்பகோணத்தில் 10 லட்சம் மக்கள் முஸ்லீம்கள், இந்த இயக்கத்தை நம்ம சுனாமி திருடர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்கள்ல வேறு பெயர்களில் ஈடுபட்டு இருக்கிறோம். இவ்வளவு செஞ்சு இன்னைக்கு இடஒதுக்கீட பெற்று தந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஒரு ஜமாத்து இருப்பது நல்லது. அதே நேரத்தில் அதிகாரிகள் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு கேடுகள் வந்தால் அதை வேற மாதிரி நீங்க கையாளாதீங்க. பஸ் உடைக்காதீங்க, காரை உடைக்காதீங்க, எங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க, நாங்க முழுவரையும் கொண்டு போறோம், உயர் அதிகாரிகள் கொண்டு போறோம், போராட்டத்தின் மூலமா கொண்டு போறோம் சொல்லி கவனத்தை ஈர்க்கிற முறையில கொண்டு வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற இந்த ஜமாத்து தான். இந்த பக்கத்தில் இருக்க திருவாரூர் மாவட்டத்தில் ஒருத்தர் கைது பண்றோம்னு சொல்லி நள்ளிரவுல 1:30 மணிக்கு வீட்டை உடைச்சு கொண்டு அதிகாரிகள் உள்ளே சென்று சிறுவர்களை இழுத்து சென்று பெண்களை தரக்குறைவாக பேசி 4 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய அராஜகம் புரிகிறார்கள். இதுக்கு என்ன வழி? இதுக்கு ரோட்ல இறங்கணுமா? இது கள்ள ஊட்டி எறியணுமா? இதுக்காண்டி வன்முறையில் இறங்கணுமா? நாங்க மக்களை திரட்டி நேற்று திருவாரூர்ல பெரும்பான்மையான 5000 பேருக்கு மேல மக்களை திரட்டி அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த அதிகாரிகள் நாளைக்கு மாற்றப்படுகிறார்கள். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்? ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். அதுக்காண்டி ஒரேடியா பயந்து போயிடக்கூடாது. உரிமைகளை பெறோண்டு வன்முறையிலையும் போயிடக்கூடாது. அதே எல்லாரும் போட்டு மிதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடந்துடக்கூடாது. என்ன செஞ்சாலும் சும்மா இருப்பாங்கன்னு வந்துடக்கூடாது. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில், செய்ய வேண்டிய விதத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய முறையில் செய்யுங்கள் என்று கற்றுத்தர்ற ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் மனக்கண்ணை கண்ணை மூடிக்கொண்டு இங்கு உள்ள பெரியவர்கள் ஜமாத்தார்கள் மனக்கண்ணால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நடந்து கொண்ட இந்த அநாகரிகமான செயல்கள் உண்மையிலேயே சரி என்று நினைக்கிறீர்களா? ஒரு மழை நேரத்திலே மக்கள் அங்கு போய் உட்கார்ந்தா எந்த இடத்துல ஓப்பனா இருக்கிற ஒரு இடத்துல உட்கார்றதை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு உங்களை தயார்படுத்தி இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த கடை ஓரத்தில் நிற்பதை கூட உங்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த மாதிரி தயார்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள்? நாங்கள் என்ன சொல்றோம்? நீங்க கேட்டாலும் வட்டி இல்லா கடன் தருவோம் என்று நாங்க இங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன அறிவிக்கிறீங்க? அந்த நிழல்ல கூட நிக்க கூடாது, அந்த ஓரத்தில் நிக்க கூடாது என்ற அளவுக்கு ரொம்ப மனிதாபிமானத்தை கட்டு வைத்திருக்கிறீர்களே. இதிலிருந்தே எது இஸ்லாம் உழைக்கிறது? இஸ்லாத்தின் வழியில செல்றது நீங்களா நாங்களா என்பதை நீங்கள் இப்ப காட்டியிருக்கிற குறுகிய புத்தி, இந்த குறுகிய புத்தியிலிருந்து உங்களை தப்பான வழிக்கு சில பேர் தூண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சரியான மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிற நன்மக்களாக நீங்களும் நாங்களும் மாற வேண்டும். வேறு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிக்காகவும் நாங்கள் இந்த கூட்டம் போடவில்லை. மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்வதற்குத்தான் போடுகிறோம். எங்கெல்லாம் இந்த கூட்டங்கள் போடப்படுகிறதோ அங்க தலைகீழ் மாற்றம் தான் ஏற்படுமே தவிர நிச்சயமாக இதற்கு மேல் உங்களால் எதிர்க்க முடியாது, எதிர்க்க மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் நேர்வழி காட்டுவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இதோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.